ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்படும். நிறைய பண்டிகைகள் ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படும். அதுல ஒரு சில பண்டிகைகளை நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு பண்டிகை தான் நவராத்திரி. ரொம்பவே விமர்சையா கோலாகலமா கொண்டாடப்படக்கூடிய இந்த ஒரு பண்டிகைக்கு பின்னாடி பல புராண கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வாட்டி வரமுனி அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாராம். அவர் ரொம்பவே கோபக்காரரும் கர்வமும் கொண்டவரா இருந்தாராம். அவரோட ரொம்ப சிறந்த தவத்தினால அவர் ஒரு அரக்கனா மாறிட்டாராம். அவர் தான் மகிஷாசுரன். இப்ப உங்களுக்கு கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மகிஷாசுரன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்திரலோகத்துல பூலோகத்துல இருக்கிற எல்லாரையுமே கஷ்டப்படுத்திருக்காரு. இந்திரலோகம் அப்படின்னா இந்திரன் உட்பட கஷ்டப்படுத்திருக்காரு. இதனால இந்திரன் இன்னும் தேவ லோகத்துல இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து மூவேந்தர்களா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மன் இவங்க மூணு பேருக்கிட்டையும் போய் முறையிட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேரோட சக்திய ஒன்னு கூட்டி செஞ்ச ஒரு தெய்வ பிறவிதான் துர்கா தேவி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த துர்கா தேவி தான் மகிஷாசுரனை அழிச்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மன் மூணு பேரும் சேர்ந்து துர்கா தேவி அப்படின்ற ஒரு பெண்ணை, அதுவும் அழகான ஒரு பெண்ணை ஏன் உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தா, மகிஷாசுரனோட மறைவு அதாவது இறப்பு அப்படின்றது ஒரே ஒருத்தராலதான் பண்ண முடியுமா. அதாவது ஒரு அழகான ஒரு பெண் வடிவம், அந்த பெண் மேல வந்துட்டு மகிஷாசுரன் ஆசைப்படணுமா, அப்படி ஆசைப்பட்ட அந்த பெண்ணால மட்டும்தான் மகிஷாசுரனை கொல்ல முடியும். வேற யாராலையுமே கொல்ல முடியாதாம். அதனால துர்கா தேவிய ரொம்ப அழகான ஒரு பிறவியா படைச்சிருக்காங்க. நினைச்ச மாதிரியே துர்கா தேவி மேல மகிஷாசுரனும் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேக்குறான். உடனே துர்கா தேவி, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா என் கூட போர் தொடுத்து என்ன வென்றா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. உடனே மகிஷாசுரனும் ரொம்ப கர்வமானவன் இல்லையா, ஒத்துக்கிட்டு போரும் ஆரம்பிக்குது. 9 நாட்கள் இந்த போர் நடக்குது. இந்த 9 நாட்கள் போருக்கு அப்புறமா 10வது நாள் மகிஷாசுரனை துர்கா தேவி வதம் பண்றாங்க. அந்த 10வது நாள்தான் நம்ம விஜயதசமி அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த 9 நாட்கள் போறதான் கொலுபொம்மைகள் வச்சு நம்ம வந்து நவராத்திரி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். இதுல ரொம்பவே சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, முதல் 3 நாட்கள் துர்கா தேவிக்கும், 2வது 3 நாட்கள் லட்சுமி தேவிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்கும், 10வது நாள் விஜயதசமி அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து 3 தேவிகளையும் சேர்த்து கொண்டாடுற ஒரு சிறப்பான பண்டிகை தான் இந்த நவராத்திரி. நம்ம ஊர்ல இப்படி கொண்டாடப்படுறோம் அப்படின்னா, இதே நார்த் இந்தியன் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராமருக்காக இந்த விஜயதசமி கொண்டாடப்படுது. என்ன அப்படின்னா, ராவணன் கிட்ட இருந்து சீதையை மீட்டுட்டு வந்த நாள் தான் இந்த நாள் அப்படின்னு சொல்லி ராமருக்காக இந்த விஜயதசமிய அவங்க கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் புராணம் சொல்லக்கூடிய நவராத்திரிக்கான ஒரு கதை. கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தனா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட ரகசிய உண்மை சேனலோடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.